அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக். அதுலயும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை சொல்ல போறேன். சில பேருக்கு வந்து தொழில் பண்ணி பண்ணி நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுவும் உங்க ராசிக்கு என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், அது இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் அதை பார்த்து நீங்க முயற்சி எடுக்கணும், ரொம்ப முக்கியம். அதுவும் கூடுதலான கவனம் தேவை. சில பேருக்கு விரய திசை நடக்கும், விரையாதிபதியும் தொழில் அதிபதியும் கூடி இருப்பாங்க. அது அதுக்கு ரெண்டு கிரகத்துக்கு ஆகாத கிரகம் பார்த்துக்கும் போது பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சினே இருப்பாங்க, தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. நானே ஒரு 11 பிசினஸ் எனக்கு தோல்வி அடைஞ்சேன். நான் அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நமக்கு என்ன பண்ணக்கூடாது, எது பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்து மூலியமாக தான் நம்ம கரெக்டான ஒரு ட்ராக்ல என்னால் போக முடிஞ்சுது. ஆனால் ஜோதிடம் மட்டுமே நம்பி இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா விதி உங்களை கரெக்டான ரூட்டு கொண்டு போகும். இப்போ நான் ஜோதிடம் கத்துக்கிட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இதெல்லாம் மிஸ்டேக், இதுமாரி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வழின்றது நேரம் வரும்போது கிடைச்சிடும், அது உண்மை. அதே சமயம் ஜாதகன்றது 66%, 33% நம்ம மனசு. அந்த மனசு பலமாக இருந்ததுன்னா நிச்சயமாக 66% ஜெயிச்சிட முடியும். அந்த 33% உங்களுக்கு சரியான வழிக்கு கொண்டு போகும். அதுக்கு தான் மனசு பலமாக இருக்கணும், சந்திர பகவான் பலமாக இருக்கணும்ன்றத நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். சந்திரனை பலமாக்குறதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத நிறைய வீடியோ சொல்லிட்டேன். திரும்பி சொன்னால் நிறைய பேருக்கு சொன்னதே சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, ஓகேங்களா? அது மற்ற வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சனி பகவானுடைய பங்கு மிக முக்கியம். சனி பகவானுடைய நம்பரை கேட்டிங்கன்னா 8, ஓகேங்களா? 8ன்றது அவமானம், போராட்டம், தடை அப்படின்றத சொல்லுவாங்க. காலபுருஷத்துக்கு 8வது ராசியை கூட பெரிய அளவில் போராட்டமான ராசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 8 நம்பரும் ரொம்ப தடையை கொடுக்கக்கூடியது, வில்லங்கமான நம்பர்ன்னுவாங்க. சில பேர் 8 ராசியாக இருக்கும். ஆனால் சனியோடைய நிலையை பலப்படுத்துறதுக்கு 8 ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் சனி பகவானுடைய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் அவர் வந்து செவ்வாயோடைய தொடர்பு பெற்று, சந்திரனோட தொடர்பு பெற்று, ராகுவோடைய தொடர்பு பெற்று, இன்னும் பாவகிரகத்துடைய பார்வையில் இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது, பங்கு சந்தையில் போய் பணம் பல லட்சங்கள் பல கோடிகள் இழக்கிறது, தொழில் பண்ணி பல கோடிகள் இருக்கிறது. எப்பயுமே வந்து சூதாட்டம்ன்றது வெறும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபாரெக்ஸ், கோல்டு ட்ரேடிங் இந்த மட்டும் கிடையாதுங்க. உங்கள் தொழிலில் 1 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது 2 கோடியாக மாற்றணும், 3 கோடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்கான பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் சூதாட்டம் தான். நியாயமான ஆசையை தவிர்த்து அதிகப்படியான ஆசைப்படும் போது அது சூதாட்டமாக மாறுகிறது, வைத்திருக்கக்கூடிய பணமும் தோல்வி அடையுது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டைமில் 3 ரூபாய்க்கு இருக்கும், அது 100 ரூபாய்க்கு போகும். ஆனால் இவங்க 3 ரூபாய்க்கு வாங்குறது போல 100 ரூபாய் வாங்கிடுவாங்க, 100 ரூபாய் வாங்கும்போது அது 3 ரூபாய்க்கு போயிடும். அப்போ அதில் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுது, பெரிய அளவில் சிக்கலை மாட்டிக்கிறாங்க இந்த பங்கு சந்தையில். இது பங்கு சந்தை மட்டும் இல்லை, ட்ரேடிங் மட்டும் இல்லை, தொழிலையும் இது ஒத்துப்போகும், இதே மாதிரி தான். அப்போ நமக்கு என்ன தொழில் பண்ணணும், ஜாதகத்தில் லக்னாதிபதி உயிர்ஸ்தானம், உயிர்ஸ்தானத்துக்கு 10வது பாவம் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார், நவாம்சத்தில் சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார், அதுவே நமக்கு தொழிலாக மாறுகிறது. அது சம்பந்தமான விஷயங்களில் போகும்போது வெற்றி நமக்கு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த தொழிலை வந்து என்ன தொழில் பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்றத நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் பார்க்கணும், மிக முக்கியம். சில பேருக்கு தொழிலில் தொடர்ச்சியாக தோல்வி 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 தோல்வின்னு தோல்வியே அடைஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு கமிஷன் தொழில் தான் செட் ஆகும். கமிஷன் தொழில் அப்படின்னு பார்த்து ரியல் எஸ்டேட் ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுத்தா அமௌண்ட்டு, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா அமௌண்ட்டு, ஒரு புத்தகம் எழுதுனா அமௌண்ட்டு, ஒரு சில விஷயங்களை கைமாற்றி விட்டால் அமௌண்ட்டு. இப்படி இந்த மாதிரி கமிஷன் தொழில் பண்றது பெஸ்ட். நிறைய தொழில் பண்ணி லாஸ் ஆனவங்க இல்லங்க, எனக்கு தொழில் நல்லா தெரியும், எனக்கு தொழிலை பத்தி நல்லா தெரியும், நான் பண்ண தொழில் அடைகிறேன். அப்ப வேறத்தவங்க கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஒர்க்கிங் பார்ட்னரா செய்யறது சிறப்பா இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது மிக முக்கியமான 2வது விஷயம், உங்க தொழில் மிக மிக வெற்றி அடைவதற்கு சனி பகவானின் பங்கு மிக முக்கியம். நீங்க தொழில் செய்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பணத்தை ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல நீங்க எழுதணும். அது எப்படி எழுதணும், நிறைய ரைட்டிங் ப்ராசஸ் கொடுத்துட்டோம், ரொம்ப நாளா ஆயிடுச்சு, திருப்பி ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ள வரேன். 8 வர மாதிரி எழுதலாம். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து என்ன எழுதணும்ன்றது அது தனி, அது அது எழுதுறதுதான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா பொதுவான விதி தான் நான் இங்க சொல்றேன். அப்போ உங்கள் தொழில் காரகன் காரகத்துவத்தில் சனி பகவான் வருகிறார்,
நீங்க செய்யக்கூடிய தொழில இலக்கு வந்து வச்சுக்கீங்க. இலக்கு எப்படி வைக்கலான்னு கேட்டீங்கன்னா 8 லட்சம், 80 லட்சம், 8 கோடி, 80 கோடி இப்படி டார்கெட் வைக்கலாம். 80 கோடி அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அந்த 80 கோடி கிடைக்குமா, இதெல்லாம் ஓவரா தெரியல அப்படின்னு ஒரு சுய உங்களுக்குள்ள சின்ன டவுட் வந்தாலும் அந்த இதை நீங்க அடைய முடியாது. இல்ல இல்ல, நிச்சயம் 80 கோடி அடைய முடியும். அதுக்கான டைம் பீரியட் அதிகமாக கூட எடுத்துப்பேன், நிச்சயமா 80 கோடி எடுக்க முடியும். இதுவே என்னோட இலக்கா இருக்கும். இதுக்கு நான் பக்குவமா ரைட்டிங் பண்றேன். எப்படி எழுதணும் ரைட்டிங்ல? நான் 80 கோடி ரூபாய் பணத்தை நான் தொழிலில் சம்பாதித்து விட்டேன். எத்தனை தடவை எழுதணும்னு கேட்டீங்கன்னா 8 வாட்டி எழுதலாம், 80 வாட்டி எழுதலாம், கூட்டுத்தொகை 8 வர மாதிரி எழுதலாம். அதுக்காக 71, 17 இப்படிலாம் வேணாம், 8 வாட்டி எழுதுங்க, 80 வாட்டி எழுதுங்க. இது அப்படியே ஒரே நேர்கோடா போகும். 17 வாட்டி அதனாலும் 8 கூட்டுத்தொகை 8 தான். ஆனால் நீங்கள் இப்படியே எழுதுங்க, 8, 80 தடவை எழுதுங்க. ரெண்டாவது மிக இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தொழிலில் சக்சஸ் ஆகணுன்றதுக்காக ஏற்கனவே 10 லட்சம் லாஸ் ஆகிருக்கக்கூடிய தொழிலை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. ஏற்கனவே லாஸ் ஆன தொழிலை மீண்டும் மீண்டும் செய்யாதீங்க. சனி பகவானுடைய தாக்கம் ராகு பகவானின் தாக்கம் கடுமையாக பாதிக்கும். ராகு பகவானுடைய தாக்கன்றது ட்ரேடிங் தான், ஷேர் மார்க்கெட் தான், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஸ்சிஎக்ஸ் நிஃப்டி, அது ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒன்று ஒன்று வரும். ஓகேங்களா? நாஸ்டாக் நிறைய இருக்கு, ஃபாரெக்ஸ், கோல்ட் ட்ரேடிங், அந்த மாதிரி இதை தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை பண்ணாதீங்க. இல்லை நான் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னா, இதில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னா வேற யாராவது ஒருத்தவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பண்ணுங்க. அந்த இன்வெஸ்டர் பெரிய ஆளாக இருக்கணும், வலி தாங்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக கடன் வாங்கி ஒருத்தர் சொல்கிற, நான் 2 லட்சம் வேணால் கடன் வாங்கி தரேன், நீ ட்ரேட் பண்ணி தரியா, பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுனா அந்த காசை மீண்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா ட்ரேடிங்ன்றது ஒரு நபர் தோத்தா தான் இன்னொரு நபர் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் பங்குகள் வாங்குறது தப்பு கிடையாது. ஒரு லாங் டைமுக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு 10 கம்பெனியில் தப்பே கிடையாது. ஆனால் ஷார்ட் டைமில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைத்து எதுலேயும் மாட்டிக்கொள்ளாதீங்க நண்பர்களே, அன்பு உள்ளங்களே. எவ்வளோ பேர் மாட்டிங்கன்னு, எவ்வளோ வழி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க, மீண்டும் மீண்டும் அதேமாரி வழி மாட்டிக்காதீங்க. அதேமாரி 1 லட்சம் கொடுங்க, ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றேன், மாதம் மாதம் 5000 கொடுப்பாங்க, உடனே போய் அதில் போய் மாட்டிக்காதீங்க. அதிகப்படியான ஆசை, வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து ஏமாறுவதும், ட்ரேடிங் பண்ணி பணத்தை இழப்பதும், பணம் கொடுத்து ட்ரேடிங் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க, பே அவுட் பண்ணுவாங்க, மாட்டுவதும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வேணாங்க, தவிர்த்துக்குங்க. நமக்கு நேர்மறையாக சம்பாதிக்கிறதுக்கு 100 பிஸ்னஸ் இருக்கு, 1000 பிஸ்னஸ் இருக்கு. ஓகேங்களா? முயற்சி பண்ணுங்க, ஜெயிக்கலாம். சக்தி வாய்ந்த கோவில்கள் அப்படின்றத ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எதுவும் பேசாமல் வாங்க, ஒன்று. ரெண்டாவது விஷயம், தோல்வி அடைஞ்சவங்களை பற்றி பேசாதீங்க. மூணாவது விஷயம், நெகட்டிவாக பேசாதீங்க. நாலாவது விஷயம், சிரிச்சுக்கிட்டு வெறி ஏற்றுக்கின்னு கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. கோயிலிருந்து நேராக வீட்டுக்கு போனீங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. கோவப்படாதீங்க, கடுமையாக திட்டாதீங்க. நீங்கள் போகிற நேரம் பார்த்து வீட்டில் யாராவது ஏதாவது பேசலாம், அம்மா திட்டலாம், அப்பா திட்டலாம், சகோதர உறவுகள் ஏதாவது சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது. அப்படியே நேராக போயிட்டு ஒரு மேட்டை போட்டு உக்காந்துருங்க. உக்காந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மெடிடேட் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிட்ஸ். அப்போ தான் அந்த கோயிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்போ ஒரு 5 விதமான அதிசயங்கள் ஏற்படும். உங்களோட கடன் சுமை நீங்கும், உங்கள் தொழில் விருத்தி அடையும், நல்ல நண்பர்கள் வருவாங்க, தொழிலில் பேர் புகழ் வாங்குவீங்க, தொழிலால் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடைவீங்க, தொழில் மூலயமா பல்வேறு விதமான புதிய நண்பர்கள் வருவாங்க, அது மூலயமா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், பல்வேறு விதமான அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்குங்க. முக்கியமாக தொழில்ன்றது வந்து இந்த தோன் போட்டார, இப்போதான் எனக்கு படிக்க பார்த்துருது, சாரிங்க, இந்த தோ வரும், அது வந்து சின்ன போட்டேன். தொழில் அப்படின்ற விஷயம் வந்து மிக முக்கியமான ஒரு என்னன்னா, வெற்றி பெறத்துக்கான சூட்சமங்கள்ல மிக முக்கியமான ஒன்று பொறுமையாக இருக்கணும். பொறுமைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் அப்படியே சுற்றினே இருக்கிறான், எதுவும் வேலைக்கு போக மாட்டான், தொழில் பண்ண மாட்டான், இவன் வேஸ்ட்டுங்க,
அப்படின்னு உங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ நண்பர்களோ சகோதர உறவுகளோ சொல்லுவாங்க. இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுறணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது வந்து எந்த சூழ்நிலையும் உங்கள் மனசில் ஏற்றிக்காதீங்க. எது தொட்டாலும் தோல்வியாக இருக்குது நண்பா, எதுவுமே ஜெயிக்க முடியல நண்பா, என் வாழ்க்கையே இப்படி இருக்குது நண்பா அப்படின்னு புலம்பாதீங்க. அப்படி புலம்பி வருத்தப்பட்டீங்கன்னா மேலும் துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மூணாவது சூட்சமாக மிக முக்கியமான ஒன்று, எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்துடாதீங்க, டார்ச்சர் கொடுத்துடாதீங்க. நான் எதை தொட்டாலும் தோத்துட்டேங்கிறேன், நீயாவது உதவி பண்ணு, நீயாவது உதவி பண்ணு, நீயாவது உதவி பண்ணுன்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்காதிங்க. உங்கள் நண்பன்ட்ட உதவி கேட்குறீங்க, செய்யறேன்னு சொல்கிறாப்புல, அவர் செய்யலனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன், அவர்கிட்ட கோவப்பட மாட்டேன் அப்படின்னு மனசில் மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு துள்ள கொடுக்கும்போது, துன்பம் கொடுக்கும்போது அது மேலும் பெரிய பாவத்தை சுமக்க வைக்குங்க. மேலும் பாவம் சுமக்க வைக்கும், பெரிய அளவில் சிரமத்தை ஏற்பட வைக்கும். அந்த மாதிரிலாம் தொல்லையே கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு போய் தொல்லை கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய கருமா வேறு எதுவுமே கிடையாது. மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது. அவசரப்பட்டு பழி போடாதீங்க யார் மேலேயும். தொழிலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இவன் வந்தான் இவனால்தான் எனக்கு 50 லட்சம் நஷ்டம், இவன் வந்தான் 5 கோடி நஷ்டம் இவனால்தான், இவன் வந்தான் இதனால்தான் 20 கோடி நஷ்டம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு ஸ்ட்ரகிள், இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கு காரணமே இவன் தான் அப்படியெல்லாம் எதிர்மறையாக பேசி விடாதீர்கள், எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா. அடுத்தது சனி சுக்கரன் செவ்வாய். சனின்ற கிரகம் உங்களுக்கு தொழிலில் பணத்தை கொடுக்கும், அந்த பணம் வந்து சுக்கரன்ற ஆடம்பர வாழ்க்கையை பெறுவீங்க. அந்த ரெண்டுத்தையும் பெற்றுட்ட உடனே செவ்வாய்ன்ற கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் வேலையாட்கள் மீது, உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் மீது, உங்கள் உறவுகள் மீது, உங்கள்கிட்ட உதவி கேட்டு வரவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், ஓகேங்களா. கோபத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த எதிர்மறை சக்திகளை மேலும் மேலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக மாறிவிடும், ஓகேங்களா. இந்த மூணு விஷயங்கள் மிக முக்கியம். 80 கோடி ரூபா அப்படின்னோடனே 80 கோடி ரூபா கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. 80 கோடி ரூபான்றது இலக்காக வைங்க. உழைங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய ராசி அமைப்புக்கு தோல்வி அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் கமிஷன் தொழில் செய்வது நல்லது. கமிஷன் தொழிலில் ஜெயிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோடீஸ்வரன் ஆனவங்களும் இருக்காங்க. கமிஷன் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு விஷயம் உடனே கிடைக்கணும்லாம் நினைக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அது உங்களை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வைக்கும். புரிந்து கொள்ளுங்கள், பொறுமையுடன் செய்யுங்கள். நண்பர்கள் மீது பழிய போடாதீர்கள், உறவுகள் மீது பழிய போடாதீர்கள், எதிர் வீட்டிலவர்களை திட்டாதீர்கள், வேலை வீட்டில் திட்டாதீர்கள், இவர்களால் தான் என் வாழ்க்கை வீணானது என்று சொல்லாதீர்கள். யாருடைய வாழ்க்கையும் யாரும் வீணடிக்க முடியாது. யார் மீதும் பழி போடாதீர்கள், அது உங்களுக்கு மேலும் கர்மாவை சுமக்க நேரிடும், ஓகேங்களா. புரிந்து கொள்ளுங்கள், இனிமே மாறிடுங்க, ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கான ஏதாவது சேவை கட்டணமாக நீங்கள் ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். சேவை கட்டணன்றது இந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் எனக்கு உதவுது அப்படின்ற பட்சத்தில் மனதார உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் அனுப்பலாம்.